ட்ரேடர் யூடியூப் வியூவர் அனைவருக்கும் வணக்கம் நான் டேனியல் பேசுகிறேன் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிக்ஸ்டீன்த் செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்த் அன்னைக்கு மார்க்கெட்டுடைய மூமெண்டம் எப்படி இருந்துச்சு ப்ரைஸ் ஆக்ஷன் படி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வியூவை இந்த வீடியோ பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ சிக்ஸ்டீன்த் செப்டம்பர் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது ஒரு ஃபைவ் ஒரு நாலஞ்சு கேனில் ரன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலேருந்து ஒரு அஞ்சாறு கேனல் ஹோல்டு ஆகிட்டு மேலேருந்து கீழே இறங்குற மாதிரி தான் இருக்குது ஸோ இப்போதைக்கு ப்ரைஸ் மேலேருந்து கீழே இறங்குறதுனால இங்கே வந்து நம்ம ட்ரெண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு நோட் பண்ணிக்கலாம் ஸோ ப்ரைஸ் மேலேருந்து இருந்து கீழே இறங்கிட்டு இருக்குது ஸோ அப்போ வந்து ஒன்றும் இது டவுன் ட்ரெண்ட் அண்ட் கரெக்ஷனாக இருக்கலாம் இல்லை ஓப்பனிங் கரெக்ஷனாக இருக்கலாம் இல்லை வீக் டவுன் ட்ரெண்டாக இருக்கலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ கீழே இறங்கினதுக்கப்புறம் ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு பையிங் நடந்திருக்கு பையிங்க்கு அப்புறம் திரும்ப மார்க்கெட் மேலே போயிட்டு மேலேருந்து ஒரு சின்னதாக செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு இதை சார்ட்டை பார்க்கும்போது இதோடைய ப்ரைஸ் மூவ் எப்படி தெரியுது அப்படின்னா இங்கேருந்து ப்ரைஸ் மேலே போயிட்டு கீழே இறங்கி திரும்ப ஃபாஸ்ட்டாக இங்கே வரைக்கும் போயிட்டு திரும்ப மார்க்கெட் கீழே இறங்கிட்டு இடத்துல எயிட்டி பர்சன்டேஜ் கீழே இறங்கிச்சு திரும்ப சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு அப்போ நமக்கு இதுக்கு மேலே மார்க்கெட் மேலே போய் ஒரு ரெஸ்டன்ஸ் எடுத்து இப்படி பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா அதாவது இங்கே இருக்கிற ஒரு செல்லிங் ப்ரெஷர் இதுக்கப்புறம் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இங்கே இருந்து செல்லிங் ப்ரெஷர் செல்லிங் ப்ரெஷர் கொஞ்சமாக குறைஞ்சி இது பிரேக் பண்ணிச்சின்னா செல்லர் ஜீரோ மாதிரி இருக்குது ஸோ மார்க்கெட் மேலே போகுதுன்னு பார்க்கலாம் ஸோ அப்போ நமக்கு வந்து மார்க்கெட்டில் இப்போ இங்கேருந்து இருந்து மார்க்கெட் மேலே போய் ஒரு சின்னதாக ரெஸ்டன்ஸ் எடுத்து இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம என்ன செய்யலாம் ட்ரைல் எடுக்கலாம் ஸோ இப்போதைக்கு இது பார்க்கும்போது நம்ம இதை வந்து இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதுன்னு பார்க்கலாம் தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்காமையே பிரேக் பண்ணியிருக்குது ஸோ அது ட்ரெண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டையும் பிரேக் பண்ணிருச்சு ஸோ எவ்வளோ தூரம் இறங்குச்சோ அதே அளவுக்கும் திரும்ப மார்க்கெட் மேலே போயிருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம ட்ரெண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இதை பார்க்கும்போது ஒரு அப் ட்ரெண்டாக தான் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம டவுன் ட்ரெண்ட் நினைச்சோம் ஒரு அதுக்கப்புறம் ஓப்பனிங் கரெக்ஷனாக இருக்கலாம்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் இப்போ பார்த்தா மார்க்கெட் எங்கேருந்து இறங்குச்சோ அதே அளவுக்கு மார்க்கெட் மேலே போயிடுச்சு அதனால் ஒரு அப் தென் கரெக்ஷனாக பார்க்கலாம் இங்கேருந்து மார்க்கெட் மேலே போனதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ரெஸ்டன்ஸ் எடுத்துருக்கு திரும்ப ரெசன்ஸ் எடுத்து ரெஸ்டன்சை பிரேக் பண்ணுது அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக மார்க்கெட் மேலே போயிடுச்சு ஸோ இப்போ இங்கேருந்து பார்க்கும்போது இங்கேருந்து மார்க்கெட் தொடர்ந்து மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்குது ஸோ இப்போ இந்த ட்ரெண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு இங்கே வந்து என்ன கிடச்சிருச்சு ரெசிஸ்டன்ஸ் கிடச்சிருச்சி ஸோ ஆர் ஒன் நோட் பண்ணிக்கலாம் இப்போ இது பார்க்கும்போது ஒரு இப்போதைக்கு ஒரு அப்ட்ரெண்ட் இருக்குது ட்ரெண்ட்ல இந்த ட்ரெண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கான ரெசிஸ்டன்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கான சப்போர்ட் எங்கே கிடைக்கிது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இங்கே வந்து ஒரு சப்போர்ட் கிடைச்சிருக்குது ஸோ இது எஸ் ஒன் அப்படின்னு நோட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி எப்படி ஹரிசான்ட்ரல் லைன் போட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதே லைனில் இங்கே ஒரு அடிஷ்னல் சப்போர்ட்டும் தெரியுது ஸோ அப்போ இங்கே இது பார்க்குறதுக்கு ஒரு அப்ரெண்டு அதுக்கப்புறம் கீழே இங்கே சப்போர்ட் கிடச்சிருக்கு அதனால் இது பார்க்குறதுக்கு இதுக்கும் இதுக்கும் இடையில் ஒரு கரெக்ஷன்ஸாக ஃபார்ம் ஆகலாம் ஸோ அது அப்படிங்கிற மாதிரி தெரியுது நமக்கு இது எப்போ நம்ம கன்ஃபார்ம் ஆகும்னா நெக்ஸ்ட்டு மார்க்கெட் இப்போ இங்கேருந்து மேலே போய் திரும்ப கீழே இறங்கி திரும்ப ஒரு சப்போர்ட் எடுத்து கீழே பிரேக் பண்ணால் இது ஒரு சப்போர்ட் இது ஒரு சப்போர்ட் இது ஒரு சப்போர்ட்னு சொல்லி என்ன செய்யலாம் நம்ம சப்போர்ட்டை பிரேக் ஆகிடுச்சு பையர் ஜீரோனு ட்ரெயில் இருக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் எனக்குன்னு பார்க்கலாம் திரும்ப கீழே இறங்கிச்சு பட் நம்ம நோட் பண்ணது எஸ் ஒன் ஐயோனு செஞ்சிடுச்சு ப்ரேக் பண்ணிடுச்சு அப்போ இது அடிஷனல் சப்போர்ட்டும் கிடையாது இது எஸ் ஒன்னுன்னு மட்டும் நம்ம சொல்லலாம் இப்போதைக்கு எஸ் ஒன்னுக்கு அப்புறம் திரும்ப எஸ் ஒன்னை பிரேக் பண்ணியிருக்கு ஸோ அதனால் எஸ் சப்போர்ட் எடுத்து சப்போர்ட்டை பிரேக் பண்ணதுனால இந்த ஆர் ஒனுக்கான சப்போர்ட் இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ இந்த ஆர் ஒனுக்கான சப்போர்ட் கிடைக்கும் போது சப்போர்ட் எடுத்து சப்போர்ட் பிரேக் பண்ணதுனால இங்கே நம்ம என்ன செய்யலாம்னா ஒரு சேனல் போடலாம் இப்போ இந்த ஆர் ஒனுக்கான சப்போர்ட் கிடைக்குதான்னு பார்க்கலாம் நம்ம நோட் பண்ண சேனல் கரெக்டானு கேட்டால் அதே லைனில் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கல இப்போ எடுக்குது அப்போ நம்ம நோட் பண்ண சேனல் கரெக்டு அப்போ இந்த ஆர் ஒனுக்கான சப்போர்ட்டுக்கான சேனலில் நமக்கு பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா அதாவது இப்போ இறங்கி இப்படி ஒரு பிரேக் அவுட் பண்ணுச்சுனா இங்கேருந்து இது வரைக்கும் போகும் ஸோ அதனால் அதாவது இங்கேருந்து இறங்கி இப்படி ஒரு சேனல் பிரேக் அவுட்டாக இருக்கலாம் இல்லைன்னா அது ஃபாலோயிங் வெஜ் பே பேட்டர்னு சொல்லலாம் இல்லை அது வீக் டவுன் டென் சொல்லலாம் ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி இறங்கி மார்க்கெட்டில் அப்படி பிரேக் அவுட் பண்ணால் இது ஒரு ட்ரேட் எடுக்கலாம் ரொம்பவே இறங்கிருச்சு இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனலில் இருக்குது இங்கே ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது இதில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் ரெண்டுமே ஈ ஈவனான ஒரு செல்லிங் ப்ரெஷராக தான் இருக்குது நம்ம நோட் பண்ணால் அதே லைன்லேயே ஒரு சப்போர்ட் எடுக்கிற மாதிரியும் இருக்குது இப்போ திரும்ப பையிங் ப்ரெஷர் இல்லாமல் இங்கே கீழே ப்ரேக் அவுட் ஆகிருக்கு அதாவது பையிங் ப்ரெஷர் இந்த இடத்துல இருந்துருக்கணும் ஏன்னா இங்கேருந்து மார்க்கெட் மேலே போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இதை ப்ரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போயிருக்கணும் ஸோ இங்கே அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட்லாம் எடுத்துச்சு ஆனால் என்ன செய்யலை பையிங் ப்ரெஷர் இல்லாமல் ப்ரைஸ் கீழே இறங்கியிருக்கு ஸோ பையிங் ப்ரெஷர் இருக்க வேண்டிய இடத்துல பையிங் ப்ரெஷர் இல்லாமல் மார்க்கெட் கீழே ப்ரேக் பண்ணுச்சுன்னா அது நோ பையர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னு நோ பையர்ஸ் மூமெண்ட்டும் கிடச்சிருக்குன்னு சொல்லலாம் ஸோ இப்போ இங்கேருந்து மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கு இது கீழே இறங்குதா என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் இன்னும் திரும்ப மார்க்கெட் முயற்சி பண்ணி அந்த லைனை டச் பண்ணது அகெயின் அதே லைனில் ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது திரும்ப அந்த நோ பயர்ஸ்க்கு அப்புறம் திரும்ப மார்க்கெட் கீழே இறங்கி திரும்ப சப்போர்ட் எடுத்து அகைன் சப்போர்ட்டாக என்ன செய்யுது பிரேக் பண்ணுது இப்போது திரும்ப சப்போர்ட் எடுத்து சப்போர்ட் ப்ரேக் பண்ணி கீழே தான் இறங்கிக்கிட்டு இருக்குது நெக்ஸ்ட் என்ன நடக்குன்னு பார்க்கலாம் திரும்பவும் கீழே இறங்கிடுச்சு ஸோ திரும்ப மார்க்கெட் முயற்சி பண்ணது கிட்டத்தட்ட அந்த நோ பையர்ஸ்க்கு அப்புறம் த்ரீ டைம்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது இதுக்கப்புறம் ஒரு செல்லிங் ப்ரெஷ்ஷருக்கு பட் லோவோ லோவோ பிரேக் பண்ணிட்டு தான் இருக்குது இங்கே இன்னும் சப்போர்ட் லெவல் எங்கேயும் இன்க்ரீஸ் ஆகலை அந்த நோ பயர்ஸ்க்கு அப்புறம் ஸோ இப்போ நோ பயர்ஸ்க்கு அப்புறம் ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு முயற்சி பண்ணுதா அப்படின்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் பார்க்கறதுக்கு அப்படி தான் தெரியுது பார்க்கலாம் இங்கே சப்போர்ட் லெவலும் இன்க்ரீஸ் ஆயிருக்குது ஓகே அதாவது இந்த நோ பயர்ஸ்க்கு அப்புறம் இது ஒரு செல்லிங் இது ஒரு செல்லிங் இங்கே ஒரு செல்லிங் திரும்ப மார்க்கெட்டில் ரசி இந்த ஹையர் பிரேக் பண்ணிச்சுன்னா அந்த நோ பயர்ஸ் வரைக்கும் ஒரு மூணு மட்டும் பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நடக்கும் பார்க்கலாம் அகைன் திரும்பவும் பையிங் ப்ரெஷர் இல்ல சோ அப்போ நோ பையர்ஸ்ங்கிறது கன்ஃபார்ம் இங்கிருந்து நோ பையர்ஸ் ஆயிருக்குது நோ பைர்ஸ்னா ஒன்னு இல்ல பையிங் ப்ரஷர் இருக்க வேண்டிய இடத்துல பையிங் ப்ரஷர் இல்லாம கீழே பிரேக் அவுட் பண்ணா நோ பயர்ஸ்னு சொல்றோம் ஸோ நோ பையர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நோ பயர்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர் நான் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி தெரியும் நோ பயஸோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் ஒரு நோ பயர்ஸ்க்கு அப்புறம் மார்க்கெட் கீழே இறங்கிச்சின்னா அது ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் நோ பயர்ஸ்க்கான ஸ்ட்ரெச்ச் ஆகலாம் பார்க்கலாம் நோ பயஸ்க்கான ஸ்ட்ரக்சர் இப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ரீசெண்டாக யூனிங் பேசுகிற எடுத்துருந்தேன் பேசுகிறேன் அதாவது பையங்க் ப்ரெஷர் இருக்க வேண்டிய இடத்துல என்பின்னா நோ பயர்ஸ் குறிக்குது நோ பயர்ஸ்க்கு அப்புறம் மார்க்கெட் கீழே இறங்குச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகலாம் இல்லை இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகலாம் இல்லை இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகலாம் ஸோ அதனால் இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்துருக்கிறோம் ஸோ ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும் அப்படிங்கிறத மைண்டில் நம்ம வச்சுக்கணும் ஸோ இங்கே அதான் ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு முயற்சி பண்ணுறது திருமூ மார்க்கெட் கீழே தான் இறங்கிட்டு இருக்குது ஸோ திருமூ மார்க்கெட் நல்ல ஒரு இறக்கம் இங்கேருந்து மார்க்கெட் நோ பயர்ஸ் மூமெண்ட்டும் தனி மூமெண்ட்டை பார்க்கலாம் ட்ரெண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டையும் பிரேக் பண்ணிடுச்சு அப்போ இதிலிருந்து நடந்த மூமெண்ட்டும் அப்போ என்ன சொல்லு நோ பயர்ஸ் நடந்துச்சுன்னா அந்த நோ பயர்ஸில் இருந்து என்ன பார்க்குறோம்னா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும் திரும்ப ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிட்டு இந்த நோ பயர்ஸ் வரைக்கும் போகும் தான் நம்மளுடைய இந்த நோ பயர்ஸுடைய இதே தான் இங்கேருந்து இறங்குதோ திரும்ப அதே லைனை போய் என்ன செய்யும் டச் பண்ணும் இந்த லெவலை வந்து திரும்ப டச் பண்ணும் இங்கேருந்து வந்ததுக்கப்புறம் அப்போ இது இங்கேருந்து வந்ததுக்கப்புறம் திரும்ப மார்க்கெட் மேலே போகணும் அப்படியே கீழே இறங்கணும் அப்படியே ஃபாஸ்ட்டாக மார்க்கெட் மேலே போயிடாது ஏதாவது ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டன் நடக்கும் ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ இங்கே ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் இறங்கினதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு பையிங் நடந்திருக்கு இங்கே ஒரு கன்டினியூஸ் பையிங் நடந்துருக்கு திரும்ப மார்க்கெட் அதுக்கப்புறம் அதையும் பிரேக் பண்ணுது ஸோ இங்கேருந்து நோ பயர்ஸ் பார்க்கலாம் நோ பயர்ஸ் இருந்து பார்த்தோம்னா சப்போர்ட் எடுத்து திரும்ப கீழே இறங்கி சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்குது ஓகே இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துருக்குது அப்போ நம்ம பார்க்கும்போது இந்த நோ அப்புறம் இதில் நடந்த பையிங் ப்ரெஷரும் இதில் நடந்த பையிங் ப்ரெஷரும் ஒரே பையிங் ப்ரெஷர் ஸோ அதனால் இந்த ரெண்டு பையிங் ப்ரெஷரும் நம்ம கனெக்ட் பண்ணுறோம் ஸோ இது வந்து மேபி ஒரு வீக் டவுன் ட்ரெண்டாக இருக்கலாம் இந்த சப்போர்ட்டு இந்த சப்போர்ட்டையும் ஜாயின் பண்ணுறோம் இந்த சேனலை பார்க்கலாம் ஓகே ஸோ ரெசிஸ்டன்ஸ் எடுத்தனால இப்படி கனெக்ட் பண்ணலாம் இந்த ஃபாலிங் இது ஒரு வீக் டவுன் ட்ரெண்ட் சொல்லலாம் இல்லை ஃபாலிங் விச் பேட்டர்னு சொல்லலாம் பொதுவாக நோ பயர்ஸ்க்கு அப்புறம் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும் ஸோ அதனால் இது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு மேலே இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் சப்போர்ட்டுக்கு மேலே தான் செகண்ட் டிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம தைரியமாக பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு இன்னும் சப்போர்ட் வந்து எடுக்கலை தேர்ட் சப்போர்ட் அதே லைனில் வந்து எடுக்குதான்னு பார்க்கலாம் கிட்டத்தட்ட அதே லைனில் டச் பண்ணோடனே ஒரு ஃபாஸ்ட் பைங் நடக்குது பட் செல்லிங் ப்ரெஷர் இந்த வீக் டவுன் டன்னாகவே நம்ம கவனிக்க வேண்டியது இந்த செல்லிங் ப்ரெஷர் குறைதா இல்லையாங்கிறத செக் பண்ணணும் இங்கே பார்த்தா குறைஞ்ச மாதிரி இல்லை ஸோ அதனால் இதில் என்ன செய்ய முடியாதுன்னா அந்த செல்லிங் ப்ரெஷர் குறைதை வச்சு தான் நம்ம ட்ரேடே எடுக்கிறோம் ஸோ அதனால் இந்த பிரேக் அவுட் மட்டும் இல்லாமல் இது ஃபஸ்ட் சப்போர்ட்டுக்கு மேலே தான் தான் ட்ரேட் இருக்கணும் அது வேறு ப்ளஸ் இங்கே வந்து இந்த ஃபாலிங் வச்சு பார்க்குறதுக்கு ஃபாலிங் வச்சுன்னு தெரியுது கரெக்டாக மூணு இடத்துல ஒரே லைன் நம்ம ரெண்டு சப்போர்ட்டை கனெக்ட் பண்ணணும் அதே லைன்லேயே திரும்பவும் சப்போர்ட் எடுத்துருக்கு நம்ம நோட் பண்ணது எல்லாமே கரெக்டு பட் நம்ம ட்ரேட் எடுக்கணும்னா எதுக்காக ட்ரேட் எடுக்கிறோம் வீக் டவுன் டனில் செல்லிங் ப்ரெஷர் குறைஞ்சால் மட்டும் தான் ட்ரேட் எடுக்கிறோம் ஸோ இங்கே செல்லிங் ப்ரெஷர் குறைஞ்ச மாதிரி இல்லை இங்கே தேர்ட் ரெசிஸ்டன்ஸையும் அதே லைனில் எடுக்காமல் கொஞ்சம் மார்க்கெட் மேலே போய் ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது ஸோ அப்போ இதை வந்து நம்ம இப்படி கனெக்ட் பண்ணலாம் ஸோ இப்போ இதில் வந்து மூணு ரெசிஸ்டன்ஸ் ஒரே லைனில் இருக்கிறதுனால இதை ட்ரேட் லைன் போடலாம் பட் இந்த ட்ரேட் லைனில் ட்ரேட் எடுக்க முடியாது ரீசன் இங்கே நமக்கு வந்து செல்லிங் ப்ரெஷர் ப்ராப்பராக குறையலை அப்படின் தான் இப்போ இங்கே ஒரு இங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது இதுலேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது ஸோ இந்த ரெண்டு செல்லிங் ப்ரெஷர் குறைஞ்சிருக்கேன் கேட்டால் ஃபஸ்ட்டோட செகண்ட் ஈவன் தான் சொல்ல முடியும் குறைஞ்ச எதுவும் தெரியல தேர்ட் இங்கே ஒரு சின்னதாக செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு இப்போ நமக்கு வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் ப்ராப்பராக நமக்கு குறையுது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து திரும்ப ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து திரும்ப மார்க்கெட் மேலே போயிட்டு இப்படி செல்லிங் ப்ரெஷர் வந்து பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா இங்கேருந்து இது வரைக்கும் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டாகவும் எதிர்பார்க்கலாம் இங்கே நமக்கு இப்போ இந்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலை என்ன செஞ்சிருச்சு பிரேக் பண்ணிடுச்சு அப்போ இங்கேருந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு இங்கேருந்து ஒரு டவுனு ஸோ இந்த டவுனு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது அந்த செல்லிங் ப்ரெஷரை பிரேக் பண்ணுறதுக்கான இந்த செல்லிங் ப்ரெஷரை பிரேக் பண்ணுறதுக்கான பையிங் ப்ரெஷர் இந்த இடத்துல இருந்து இருக்குது ஸோ இதில் கொஞ்சம் இன்னும் எக்ஸ்டென்ட் பண்ணால் இது இங்கேருந்து ஒன்று போல் தான் இருக்கிற மாதிரி தோணுது இங்கேருந்தே அந்த செல்லிங் ப்ரெஷர் இருக்கிற மாதிரி தோணுது நமக்கு இந்த லைன்லேருந்து அந்த ஒரே செல்லிங் ப்ரெஷர் மாதிரி தான் தெரியுது பட் இதை பிரேக் பண்ணுறதுக்கு பையிங் ப்ரெஷர் வந்திருக்கு பட் இதில் நம்ம ட்ரேட் எடுக்க முடியாது என்ன ரீசன்னா இங்கே செல்லிங் ப்ரெஷர் ப்ராப்பராக குறையலை அப்படிங்கிறது மட்டும் ஸோ இப்போ நமக்கு நெக்ஸ்ட் எப்போ இருந்தே ட்ரேட் எடுக்கலாம்னா இங்கேருந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சுன்னா இந்த ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு அப்புறம் கரெக்ஷன் நடந்தால் ட்ரேட் எடுக்கலாம் இல்லை இந்த ட்ரெண்ட் ரிவர்சலில் ஸ்ட்ராங்கான பையிங் ப்ரெஷர் வந்துச்சுன்னா ரீடெஸ்ட்டில் ட்ரேட் எடுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் திரும்ப மார்க்கெட் மேலே போயிட்டுருக்குது ஸோ அப்போ சேனல் பிரேக் ஆகிடுச்சு ஒரு மூமெண்டம் நடந்திருக்கு அப்போ நம்ம இந்த மூமெண்டம்ல ட்ரேட் எடுக்க முடியாது இப்போ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு கரெக்ஷன் நடந்தால் இது இதாக ஒரு கரெக்ஷன் நடந்துச்சுன்னா இந்த உடைய பிரேக் அவுட்டில் ட்ரேட் எடுக்கலாம் ஸோ ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு அப்புறம் ஒரு கரெக்ஷன்ஸ் நடந்தால் ட்ரேட் எடுக்கலாம் எப்போனா அந்த சேனல் பிரேக் அவுட்டில் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு மேலே இருந்தாலும் ட்ரேட் எடுக்கலாம் ஃபஸ்ட் சப்போர்ட்டுக்கு மேலே இல்லை ப்ளஸ் செல்லிங் ப்ரஸும் ப்ராப்பராக குறையில பட் சேனல் பிரேக் ஆயிடுச்சு டவுன் ட்ரெண்டில் இருந்தது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆன அந்த டவுன் ட்ரெண்டு இங்கே ரிவர்சல் ஆயிடுச்சு ஸோ இதில் வந்து ட்ரெண்ட் ஆச்சு அதனால் இந்த ட்ரெண்ட் ரிவர்சல்க்கு அப்புறம் நடக்கிற கரெக்ஷன்ஸில் என்ன செய்யலாம் ட்ரேட் எடுக்கலாம் ஸோ இங்கே வந்து கரெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஸோ மேலே போனதுக்கப்புறம் திரும்ப ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்குது கரெக்ஷன்ஸ் இந்த ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு பார்க்கலாம் அடுத்து ஒரு சப்போர்ட் எடுக்குது ஸோ நெக்ஸ்ட்டு திரும்ப மார்க்கெட் மேலே போய் அடுத்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது ஸோ அப்போ இங்கே ஒரு கரெக்ஷன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ கரெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கேருந்து இப்படி இதை கனெக்ட் பண்ணலாம் இதுக்கும் இதுக்கும் இடையில சப்போர்ட்டு அப்போ இது ஒரு அடிஷ்னல் சப்போர்ட்டு எடுத்தோம்னா இங்கேருந்து சப்போர்ட்டும் இருக்குது அப்போ இதுக்கும் இதுக்கும் இடையில் நடக்கிறது கரெக்ஷன் அப்போ இதாக இங்கே இருக்கிற இந்த பாக்ஸ் உள்ளே இருக்கிறது கரெக்ஷன் ஸோ இந்த கரெக்ஷன்ஸில் மார்க்கெட்டில் மேலே பிரேக் அவுட் பண்ணால் ட்ரேட் எடுக்கலாம் இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா ட்ரேட் எடுக்கலாம் இதுக்கு கீழே பிரேக் அவுட் பண்ணால் ட்ரேட் எடுக்கக்கூடாது ஏன்னா இதை கீழே பிரேக் அவுட் பண்ணால் இதுவும் ரிவர்சல் திரும்பும் ரிவர்சல் அதனால் ட்ரேட் கூடாது மேலே ப்ரேக் அவுட் பண்ணால் ட்ரேட் எடுக்கலாம் இல்லை நம்ம மார்க்கெட் ஃபாலிங் ஃபாலிங்ஜ் ஸ்ட்ரக்சரில் சொல்லியிருப்பேன் ஃபாலிங் வெஜ் ட்ரெக்டர் கொடுத்துருப்பேன் மார்க்கெட் மேலே பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் நடந்துச்சுன்னா அதில் மார்க்கெட்டில் மேலே பிரேக் அவுட் பண்ணால் ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் திரும்ப மார்க்கெட் மேலே போகுது அதே லைனில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இங்கே பிரேக் அவுட் ஆகிடுச்சி ஸோ அப்போ இதை வந்து பிரேக்குன்னு சொல்கிறோம் இது ட்ரெண்ட் ரிவர்சல்கான பிரேக்கு ஸோ இங்கே இந்த ட்ரேடுக்கு பேர் ப்ராஃபிட் புக்கிங் ஜீரோ ட்ரேட் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த நோ உடைய மூமெண்டம் ட்ரேட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நோ பையர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா நோ பையர்ஸுக்கு அப்புறம் மார்க்கெட் கீழே இறங்குச்சுன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும் ஸோ ட்ரெண்ட் ரிவர்சலுக்காக வெயிட் பண்ணணும் ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு அப்புறம் திரும்ப மார்க்கெட் இது எங்கேருந்து நோ பயர்ஸ் ஆச்சோ அதே லைனை போய் என்ன செய்யும் ரீச் பண்ணும் ஸோ பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த கரெக்ஷன்ஸோடைய ஹைட்டை தான் டார்கெட்டாக வச்சு ட்ரேட் எடுப்போம் ஸோ கரெக்ஷன்ஸுடைய ஹைட்டு தான் டார்கெட் இங்கே பிரேக் பண்ணதில்லை ஸோ இங்கே நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கே வரைக்கும் இருக்குது ஆப்ஷன் சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எங்கேருந்து எது வரைக்கும் போகுதுங்கிறதையும் பார்க்கலாம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ அதோடைய மூமெண்ட் பாருங்கள் இதுதான் அந்த பிரேக் அவுட் இது கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் அந்த நோ உடைய மூமெண்டம் வரைக்கும் என்ன செஞ்சிருச்சு போயிடுச்சு ஸோ அப்போ இங்கே ட்ரெண்ட் ரிவர்சலி நம்ம ட்ரேட் பண்ணுறது ட்ரெண்ட் ரிவர்சலுடைய கரெக்ஷன்ஸ்டைய பிரேக் அவுட்டில் தான் நம்ம என்ன செய்கிறோம் ட்ரேட் எடுக்கிறோம் திரும்ப நோ பயர்ஸ் வரைக்கும் அதோடைய மூமெண்ட்டம் நடந்துருச்சு ஓகே ஸோ சிக்ஸ்டீன்த் செப்டம்பர் அன்னைக்கு நடந்த மூமெண்ட் நம்ம பார் அப்ளை பண்ணியிருக்கிறோம் ஸோ இதில் எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம் ஓகே ஸோ மார்க்கெட்டுடைய மூமெண்டம் எப்படின்னு சொல்லி பார்த்து அதில் நம்ம கரெக்ஷன்ஸ் உடைய ப்ரேக் அவுட்டில் ட்ரேட் எடுக்கலாம் அதுக்கு நம்ம வந்து ஒரு அஞ்சு டைப் ஆஃப் ட்ரேட் சொல்லியிருக்கோம் ப்ராஃபிட் புக்கிங் ஜீரோ ட்ரேட் பையர் ஜீரோ ட்ரேட் செல்லர் ஜீரோ ட்ரேட் நோ பையர்ஸ் மூமெண்டம் ட்ரேட் ட்ரெண்ட் ரிவர்சல் ரீடெஸ்ட் என்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு டைப் ஆஃப் என்ட்ரிஸை நம்ம சொல்லி கொடுக்குறோம் இதில் இது வந்து நோ பையர்ஸோடைய மூமெண்டம் ட்ரேடு நோ பயர்ஸ்க்கு அப்புறம் நடந்த மூமெண்டமுக்கு அப்புறம் ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் அந்த ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான கரெக்ஷன்ஸ் ஓகே ஸோ இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச நிறையா ட்ரேடர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ